அடும் விவாஸ், 78 வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற நவம்பர் 30 தேதி அன்று சனி அசுர அமாவாசையானது வரப்போகிறது. இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலுமே பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்பட போகிறது. இதன் விளைவாக ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே சில தாக்கத்தை சந்திக்கக்கூடிய வகையில் இருக்க போகிறார்கள். இந்த தாக்கங்களானது சிலருக்கு சாதகமாக இருக்கும், சிலருக்கு பாதகமான முறையிலையும் அமையலாங்க. அந்த வகையில் தான் கன்னிராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த நவம்பர் 30 தேதிக்கு பிறகு நிலைமையானது எப்படி அமையப்போகிறது, சாதகமாக இருக்க போகிறதா இல்லை என்றால் பிரச்சனைகள் சூழ்ந்ததாக இனியும் மாறப்போகுதா என்பது குறித்து தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ஏனென்றால் கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில ஒரே பிரச்சனைகளாகவே இருந்து கொண்டே இருக்கிறது. அதாவது நீங்க நினைச்ச சில விஷயங்களானது நல்லபடியாக நடந்து முடியாமல் இழுப்பறையான சூழல்ல இருந்து கொண்டே இருக்கிறது. அது மட்டும் இல்லாங்க, தொழில் ரீதியாகவும் நீங்க என்னதான் கடினமாக முயற்சி செய்தாலுமே அந்த முயற்சிக்கு ஏற்ப ஒரு முழுமையான பலனானது நிதி ரீதியாகவும் கிடைக்காமலும் இருந்து கொண்டு இருக்கிறது. தொழில் ரீதியாக ஒரு சில இழப்புகளையுமே கூட பாத்தீங்கன்னா நீங்க கடந்த சில நாட்கள்ல பாத்தீங்கன்னா சந்தித்து இருந்திருக்கலாங்க. வருமானமே குறைவாகத்தான் இருக்கு, ஆனால் செலவுகளானது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா மருத்துவ செலவுகளானது எக்கச்சக்கமாக நடந்து கொண்டு இருக்கிறது என்றே சொல்லலாங்க. இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல தான் கன்னிராசி நேயர்கள் இருந்து கொண்டு இருக்காங்க. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய கன்னிராசி நேயர்களாகிய நீங்களும் இது போன்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே மறக்காம எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. மேலும் இந்த ஒரு நிலையானது இனி வரப்போகின்ற நாட்களிலாவது மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம பாத்தீங்கன்னா சுவாமியே சரணமையப்பா அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. வரப்போகின்ற நாட்கள்ல ஐயப்பனுடைய ஆசியால நீங்க நினைச்சது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கட்டும், தொழில நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படட்டும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 30/11/2024 சனிக்கிழமை அன்று தான் இந்த நவம்பர் மாதத்திலேயே இரண்டாவது முறையாக வரக்கூடிய அபூர்வமான அமாவாசையாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த அமாவாசை நாள் முடிவதற்குள்ள பார்த்தீங்கன்னா மறக்காம காகத்திற்கு எள் கலந்த சாதத்தை வச்சுட்டு வாங்க. இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்களும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும், சனியினால் ஏற்படக்கூடிய கெடு பலன்களும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க. ஸோ மறக்காம கன்னிராசி நேயர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சே ஆகணுங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில தான் கடந்த சில நாட்களாகவே நிறைய துன்பங்களை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இது மாதிரியான பரிகாரங்களை செய்து கொள்கின்ற பட்சத்தில் பாவங்கள் தீர்வதன் மூலமாக நல்லதானது தன்னால நடக்க ஆரம்பிக்கும். மேலும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு அடுத்தடுத்த நாட்கள்ல சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்கள் ஏற்பட்டு சில எதிர்பார்க்காத திருப்பங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த அமாவாசைக்கு பிறகு டிசம்பர் மாதத்தை வைத்து பார்க்கும்போது வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் சிறப்பான காலகட்டமாகவே கன்னிராசி நேயர்களுக்கு இனி மாறப்போகிறது. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாக நடந்து முடியக்கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. கடந்த சில நாட்களாகவே அரசாங்க வகையில் சில இடையூறுகளானது இருந்து கொண்டே இருந்தது, சில காரிய தடைகளானது ஏற்பட்டு கொண்டே இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு இப்போது அந்த தடைகள் தாண்டி உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயமானது நல்லபடியாக நடந்து முடியும். தந்தை வழி உறவுகளின் மூலமாக ஆதாயமானது உண்டாகக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. பண வரவானது கணிசமாக உயரக்கூடிய வகையில இருக்க போகிறது. அதாவது கடந்த சில நாட்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவக்கூடிய வகையில அமைய போகிறது. ஏனென்றால் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா குடும்பங்களில் பல்வேறு விதமான சண்டை சச்சரவுகளானது ஏற்பட்டு கொண்டே இருந்தது, சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு கொண்டு இருந்தது. அந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அன்பும் நிலைத்து இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமானது அதிகரிக்கக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. உறவினர்களுடைய வருகையும் அதனால சில மகிழ்ச்சிகரமான சூழலும் உண்டாகக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது.
உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாக நடந்து முடியக்கூடிய வகையில் அமைய போகிறது. சில உதவிகளானது நீங்கள் எதிர்பார்த்து இருக்கலாம், அந்த உதவிகளை அவங்க பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்து வைப்பார்கள். இதன் மூலமாக மகிழ்ச்சிகரமான சூழலில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகமானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவே இனி மாறப்போகிறது. எதிரிகளுடைய தொல்லை இல்லாமல் போகுங்க. அவர்களால் மறைமுக ஆதாயமானது கிடைக்கக்கூடும். உங்களுடைய முயற்சிகளுக்கு மனைவி மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்கபலமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. நீ எது வேண்டுமென்றாலும் செய், அதற்கு நான் உனக்கு பக்கத்துணையாக இருக்கேன் அப்படின்னு உங்களுடைய குடும்ப பெண்களானவர் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள். மேலும் மாத பிற்பகுதியில் பார்க்கும்போது விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவோ இல்லைனா வாங்கவோ வேண்டாங்க. அதன் மூலமாக தேவையில்லாத சில சிக்கல்களையும் நஷ்டங்களையும் சந்திக்கலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. வீட்டில் பொருட்கள் களவு போகக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மிக மிக இக்கட்டமான காலகட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியமானது கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட ஆரம்பிக்குங்க. அதே போல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு எது நல்லதோ அந்த உணவுகளை மட்டும் சாப்பிடுங்க. தேவையில்லாமல் ஆசைப்பட்டு வாய் ருசிக்காக சில உணவுகளை சாப்பிட்டு பிறகு மீண்டும் பார்த்தீங்கன்னா அவஸ்தப்படாதீங்க. ஸோ இந்த விஷயங்களில் கன்னிராசி நேயர்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. நீங்களுமே பார்த்தீங்கன்னா மற்றவர்கள்கிட்ட இருந்து பொருள் வாங்காதீங்க. உங்களுடைய பொருட்களையும் அவங்க கிட்ட கொடுக்காதீங்க. அதன் மூலமாக சில இழப்புகள் ஏற்பட்டு பிறகு மன சங்கடத்தை நீங்கள் சந்திக்கலாம் என்பதால் இது போன்ற விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க. மேலும் கன்னிராசி நேயர்கள் அலுவலகத்தில் ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலையை காணப்படும் அப்படின்னு சொல்லலாங்க. எதிர்பார்த்த சலுகைகளானது மற்றவர்களிடம் இருந்து கன்னிராசி நேயர்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடும். சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் ஒத்துழைப்பு தருவார்கள். இதன் மூலமாக உங்களுடைய பணியை மிக விரைவாக செய்து முடிக்கலாம். உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றமானது ஏற்படக்கூடிய வகையில் மிக சிறப்பான காலகட்டமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் இனி வரப்போகின்ற இந்த அமாவாசைக்கு பிறகு டிசம்பர் மாதத்தில் அமையக்கூடும். அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்களானது எளிதாக உங்களுடைய கைக்கு கிடைக்கக்கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. கடந்த காலங்களில் அரசாங்கம் தொடர்பாக சில விஷயங்களானது உங்களுக்கு தடைகள் ஏற்பட்டு கொண்டு இருந்தாலுமே, அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருந்தாலுமே, அது எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுக்கு சாதகமாக கைக்கு கிடைக்கக்கூடுங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம். அதற்கேற்ப நல்ல ஒரு மாற்றமும் ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மாதத்துடைய பெரும் பகுதியானது மகிழ்ச்சி தருவதாகவே சாதகமாக அமையக்கூடிய வகையில் கன்னிராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாக நடந்து முடியக்கூடிய வகையிலையும் கன்னிராசி நேயர்களுக்கு இப்போது நிலைமை சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. உறவினர்களுக்கு இடையே மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளானது மற்றவர்களிடம் இருந்து கிடைக்கக்கூடுங்க. அது வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரிங்க, சில சலுகைகளானது கிடைக்கலாங்க. அவங்க உங்களுக்காக சில வேலைகளை பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொள்வார்கள். இதன் மூலமாக நீங்கள் ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான சூழலில் இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாங்க. மொத்தத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு இந்த டிசம்பர் மாதமானது ஓரளவுக்கு சாதகமான மாதமாகவும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையுமே போக்கி தரக்கூடிய ஒரு சிறப்பான நாட்களாகவும் இனி வரப்போகின்ற நாட்களானது உங்களுக்கு அமைய போகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்தில் 1ஆம் தேதி, 5ஆம் தேதி, 8ஆம் தேதி மற்றும் 14ஆம் தேதி மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டமும் இருக்குங்க. அதாவது டிசம்பர் 11ஆம் தேதி முற்பகல் முதல் டிசம்பர் 12-13ஆம் தேதி வரைக்குமே பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் இருக்குது. அதாவது டிசம்பர் 13ஆம் தேதி மதியம் வரைக்கும் இருக்குது என்பதால் கொஞ்சம் யார்கிட்ட பேசுவதாக இருந்தாலும் பொறுமையோடு பேசுங்க. தேவையில்லாத வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. அது உங்களுக்கே பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக முடிஞ்சிருங்க. மேலும் அஷ்டமி தின நாட்களில் பார்த்தீங்கன்னா பைரவருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து கொள்வதும், செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து கொண்டு 6 வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாகவும் குடும்பங்களில் மகிழ்ச்சியான சூழலோடு நீங்கள் நினைச்ச சில விஷயங்களானது நல்லபடியாக காரிய தடைகள் இன்றி இனி வரப்போகின்ற நாட்களில் நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ மறக்காமல் கண்ணி
கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமான மனதார வழிபாடு செய்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில அனைத்து விதமான சுபிச்சங்களும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடந்து முடியும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.